இயேசுவை மூலைக்கல் என்று சொல்லுகிறோம். இதை இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஏன் இயேசுவை மூலைக்கல் என்று அழைக்கிறோம்? ஒரு கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அடித்தளமிட வேண்டும். அப்போ மூளைக்கல்லை மையமாக கொண்டு அடித்தளமிட்டு அந்த கட்டடம் கட்டப்படும். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு அப்போஸ்தலர் வழியாக கொடுக்கப்படுகிற படிப்பினை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை உயிரோட்டமுள்ள மூளைக்கல்லமாக இருக்கிறார். ஏன் அவர் இன்னும் இயேசுவை மூளைக்கல் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், ஆயிரம் ஆண்டு அரசாட்சி செய்ய இருப்பவர் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நோய்களை நீக்கிற உன்னத மருத்துவராய் இருக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பாவங்களை போக்கி நம்மை மீட்கக்கூடிய மீட்பராய் இருக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, எல்லாவற்றுமாக அவரே நம் நித்திய குருவாயிருக்கிறார், அவரே பலிபிடவமாயிருக்கிறார், அவரே பலியாகும் செம்மறியாக இருக்கிறார், அவரே இருக்கிறவர், இருந்தவர், இனி வருகிறவருமாய் இருக்கிறபடினால் அவரை நாம் மூளைக்கல் என்று சொல்கிறோம். இவ்விதமாய் தன் வாழ்க்கையிலே கருடைய மகத்துவத்தையும் பணியையும் வெளிப்படுத்துகிற நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தை மையம் கொண்டு வாழ்வோம். அவரை நம் கிறிஸ்தவ வாழ்வினுடைய இந்த கட்டடத்திற்கு எழுப்பக்கூடிய உயிருள்ள கட்டடத்துக்கு அவரை மூளைக்கல்லாய் வைப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.